ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சாய் ஜிசர் சேனல்ல உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க போறோம். அது என்னன்னா, இம்யூனிட்டி பூஸ்ட் கசையத்தை எப்படி செய்யறதுடா? உடம்புக்கு ரொம்பவே இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் ஆயிடுங்க, அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குங்க. ஏற்கனவே வந்து நம்மளோட சேனல்ல நம்ம ஆவி பிடிக்கிற மூலிகை ஆவி பிடிக்கிறத பத்தி போட்டிருக்கோம். அது மேலே ஐகான் பட்டன்ல இருக்கு, பாருங்க. வாங்க, அதை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சாய் ஜிசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பைக்கன் ஐக்கானு நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இம்யூனிட்டி பூஸ்ட் கஷாயத்தை செய்யறதுக்கான தேவையான இன்கிரீடியன்ஸ் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் வந்து ஒரு நல்ல கிருமி நாசினிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேப்பிலைங்க. வேப்பிலை வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக நிறைந்த ஒரு அற்புதமான இலைங்க. வேப்பிலை சாப்பிட கசப்பாதாங்க இருக்கும், ஆனா உடலுக்கு நன்மைகளை வாரி வழங்கும் வேப்பிலைங்க. போறது கற்பூரவல்லிங்க. கற்பூரவல்லி இலைகளிலே ஒருவர் தினமும் சாப்பிட்டு வந்தால் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையாகுங்க. இதனால் உடலை தாக்கும் நோய்களின் எண்ணிக்கை குறையுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பிரியாணி இலைங்க. பிரியாணி இலையெல்லாம் வந்து நம்ம வெறும் நறுமணத்திற்காக தான் சேர்க்கிறோம் நினைக்கிறீங்க சாப்பாடுல, ஆனா இல்லங்க. பிரியாணி இலை வந்து ஒரு நோய் எதிர்ப்பு தன்மை உள்ளதுங்க. அது வந்து அவ்வளவு ஆன்டிபாக்டீரியல் ரிச் ஆனதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஏலக்காய். ஏலக்காய் வந்து வாசனை பொருளாக பார்க்கப்படும், ஆனா அதுல உள்ள இயற்கை நன்மைகள் என்னன்னாங்க, ஜலதோஷம், இரும்பல், தொடர்ச்சியா உங்களுக்கு தும்பல், இது எல்லாத்தையுமே வந்து ஏலக்காய் வந்து எடுத்துருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பட்டை லவங்க. காச பிரச்சனை தீர்க்கும், அப்புறம் வந்து வறட்டு இரும்பலையும் வந்து நீக்கிடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மிளகு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிளகு வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு கருப்பு தங்கங்க. அதுல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. 10 மிளகு இருந்தாலும் பகைவர் வீட்டில் போய் சாப்பிடலாம்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது இஞ்சி. இஞ்சி வந்து சளி அப்புறம் வந்து காய்ச்சலை வந்து விரட்டி அடிக்க பல நூற்றாண்டுகளாக இஞ்சியை வந்து நம்ம பயன்படுத்தின்னு வரோம். இப்ப நம்ம கஷாயத்துக்கும் இஞ்சியை தான் போட போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது வெல்லம். வெள்ளத்துல வந்து அதிகமா நிறைந்திருக்கிறது வந்து இரும்பு சத்துங்க. அது வந்து நம்மளுடைய ரத்தத்துல இருக்க ஹீமோக்ளோபின் அளவை வந்து அதிகரிக்கும். வாங்க, இப்ப நம்ம அந்த கஷாயத்தை எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். இப்ப நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுல 4 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி நல்லா கொதி வட்டுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வட்டுங்க. அதுக்குள்ள ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதுல பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் இஞ்சி. இப்ப நம்ம இதை மிக்சியில அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கொர கொரப்பா அடிச்சுக்கணுங்க. சும்மா ஒரு சுத்த அடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ தண்ணி நல்லா கொச்சி வந்துச்சு. இப்ப நம்ம இதுல வேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் கற்பூர வள்ளி இலை போட்டுக்கலாம். ஒரு பிரியாணி இலைய போட்டுக்கலாம். மிளகு கொஞ்சமா போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமா போட்டுக்கலாம். குறகுறப்ப நம்ம மிக்சியில் அடிச்சு வச்ச பவுடரை இதில் போட்டுக்கலாம். நாலு கிளாஸ் தண்ணி வச்சிருக்கோம் நாங்க, அதனால இது வந்து 3 கிளாஸ் தண்ணி வர வரைக்கும் சுண்டணும். நல்லா தண்ணி சுண்டு வந்துடுச்சு. இப்ப நம்ம இதுல வெள்ளத்தை போட்டுக்கலாம். வெள்ளம் எதுக்கு போடுறோம்னா, மிளகு இஞ்சில வந்து ரொம்ப காரமா இருக்கும், அதனால வந்து வெள்ளத்தை நம்ம போட்டிருக்கோம்.
கற்பூர வள்ளி இலை இல்லைன்னா நீங்க துளசி கூட இதுல போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுல வெள்ளத்தை ஆட் பண்ணியாச்சு, நல்லா கலக்கிக்கலாம். வெள்ளம் வந்து 2 நிமிஷம் ஆகும் கரைய, நல்லா அதனால கலக்கிக்கலாம். இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்டுக்காக ரெடி ஆயிடுச்சு. இதுல அனைத்து மருத்துவ குணம் நிறைந்த பொருட்கள் எல்லாமே நம்ம இதுல போட்டிருக்கோம். சோ இது நம்ம டெய்லி குடிச்சது ரொம்பவே நல்லதுங்க. உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்பவே நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. இது நீங்க டெய்லி குடிச்சு பாருங்க, உங்களுக்கே நல்லா பெனிஃபிட்ஸ் தெரியும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.